இசைஞானி இளையராஜா அவர்களுடைய புதல்வி பவதாரணி இன்று வந்து காலமாயிட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏன்னா சின்ன வயசு, 47 வயசு, இப்போ தான் போய் வீட்டில் இளையராஜா சார்ட்டையும் கார்த்தி யுவன் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் நான் பேசிட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நான் வர்றது இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனையோ முறை கேப்டன் கூடைய நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ நல்ல நிகழ்ச்சிகளுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஆண்டி வந்து ஜீவா ஆண்டி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி என் கூட பழகியிருக்காங்க. கேப்டனை நான் திருமணம் செய்து கொண்டு முதலில் வந்த வீடு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வீடு தான். அவ்வளோ பெரிய ஒரு விருந்து கொடுத்து எங்களை உபசரித்தவங்க, எத்தனையோ நல்ல தருணங்கள், சந்தோஷமான தருணங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஜீவா ஆண்டி இல்லை அப்படின்றத இன்னும் என்னால் ஏற்றுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப பவதாரணியெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ப்ரிவியூ ஷோஸில் எல்லா இடத்துலையும் என் கூடயே அந்த பிள்ளை பேசின நினைவுகள் தான் எனக்கு வருது. கேப்டனுடைய அலெக்சாண்டர் படத்தில் கார்த்தி மியூசிக்கில் பாடின பாடல் இன்னும் வந்து ஒலிச்சுக்கிட்டு எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சோகமோ ஒரு நல்ல செய்தியோ வந்தால் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மியூசிக் தான் எங்கேயுமே பாடும். கேப்டன் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் விட்டு போய் 30வது நாள் இன்றைக்கு. நான் இது வரைக்கும் எங்கேயுமே வரல, ஆனால் இங்கே தான் முதல்ல நான் வந்திருக்கேன். அது ஏன்னா அவங்க குடும்பத்தோடு நாங்கள் பழகி அந்த பழக்கம், எங்கள் ரெண்டு குடும்பமும் அந்த அளவு வந்து பாசத்தோடு கேப்டனும் சரி நானும் சரி இந்த குடும்பத்தோடு பழகின அந்த பழக்கத்திற்கு அந்த நினைவுகளுக்காக தான் இன்றைக்கி என்னால் இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு காலையிலே உங்ககிட்ட நான் சொன்னேன். அதனால் பவதாரிணி வந்து ரொம்ப எங்கேஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும் திரையுலகுக்கும் இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நல்ல இந்த நேரத்தில் நான் வந்து எல்லாவில்லை இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு தகப்பனுக்குமே நடக்கக்கூடாத ஒரு துயர் அது. உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் ஐயா இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசைந்த மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்போ அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பதிவு எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் இசையில் அவர் வரிகளில் அதுக்கு நான் அந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு உருவமாக இருந்திருக்கின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஐயா அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், ஐயா குடும்பம் அத்தனை பேருக்கும் அந்த கடவுள் தான் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அந்த நேரத்தில் இருக்கணும். இந்த மறைவு வந்து ஒரு பெரிய லாஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் ராஜா சார் ஃபேமிலிக்கும் பெரிய லாஸ். இந்த ராஜா சார் ஃபேமிலின்றது வந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்த நம்ம எல்லாருமே வந்து அவருடைய ஃபேமிலி தான். இது வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு பெரிய லாஸ் தான் இது. அண்ட் இந்த துயரத்துலேருந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய அந்த வலியை நம்ம எல்லோரும் பகிர்ந்துக்கிறோன்னு மட்டும் சொல்கிறேன். இந்த சம்பவம் என்பது மிகவும் துயரமானது, நினைச்சே பார்க்க முடியாத சம்பவம். இந்த செய்தியை பார்த்தோன்னே மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ணன் மகள் பவதாண்டிக்கு வயது 47. 47 வயசில் போகாத என்ன உலகம் என்ன கடவுள்னு புரியலை, தாங்கவே முடியலை. அண்ணன் மகள் பவதாரணி இறப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, இசைத்துறை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே பெரிய இழப்பு. இந்த துயரத்துக்கு ஆளும் மன்னனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மகள் பவதாரணியுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அதுக்கு மேலும் பேச முடியல. ராஜேசார் குடும்பத்துக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல.
சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜா சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இறந்ததுப்போ அவர் எவ்வளோ உடஞ்சப்படான்னு தெரியும். அந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பை அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. பல வருஷமாக நாங்கள் சேர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என் படத்துக்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஒரு குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி இப்படி ராஜா சாருக்கும் கார்த்திக்கும் யுவனு எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. சமீபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரித்து தான் பேசியிருக்காங்க. அதாவது ரொம்ப பணிவாக எளிமையாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் அவங்க கத்தியோ சத்தம் போட்டு பேசி கூட பார்த்ததோ கேட்டதோ இல்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி ஆடி போயிருக்கேன். சாரிங்க. என்ன வேகம்னு தெரில. யமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகனுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே, தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்குவோம், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதாரணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும்போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதானி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும். இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளோட விளையாட்டு சாமான் பொம்மைகள்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளோட விளையாட்டு பொம்மை மனிதர்கள். இல்லைன்னா இவ்வளோ திறமைகள் இருந்தும் இவ்வளோ சின்ன வயசில் பவதாரணி மாதிரி ஆட்களை கூப்பிட்டுக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சமாச்சாரம். இளையராஜா சாருக்கும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கும் இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத எல்லோரும் தமிழ்நாட்டுக்கு எல்லோரும் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பவதாரணி ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி ராஜா சார் குடும்பத்துக்கும் இன்னும் அவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்ப சார்பாக தெரிவிச்சேன். இசைஞானி என்னுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் பெற்ற இசை வாணி, இசை பறவை, இசை குயில், இசை உலகத்துக்கு பெரிய பேர் இழப்புது. நான் ஆரம்ப காலத்தில் விளம்பர படங்கள் எடுக்கும் பொழுது அந்த விளம்பர படங்களுக்கு கார்த்திக் ராஜா இசையமைச்சிருக்காரு. இதே வீட்டில் அந்த இசையமைப்பு நடக்கும். அப்போ ஒரு சின்ன பாப்பாவை வந்து என்னுடைய விளம்பர படங்கள்லாம் பாடி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இசை மேதையுடைய குழந்தை அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையாக பழகக்கூடிய அண்ணா அப்படின்னு ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு தங்கை. எனக்கு இப்போ அவங்களுடைய கடைசி இப்போ எனக்கு பாடின அந்த பண்ணப்புறத்து சின்ன குயில் அப்படின்ற அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த பாட்டு அந்த படத்தோட அந்த பாட்டோட உலகமெல்லாம் நான் சுற்றுனேன். இது உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பத்துக்குள்ள
நடந்த ஒரு பெரிய சோகம் மாதிரி பெரிய காலையிலேருந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக சகோதரி பவதாரணியுடைய ஆன்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன். அவர் இழந்து வாடுற அன்பு சகோதரர் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செவியான இளையராஜா அவர்களுக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் பவதாரணி அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம என் கூட வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய மியூசிக்கில் ஒரு 4 சாங் பாடியிருக்காங்க. ரொம்ப பணிவாக இருப்பாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். ஏன் மேம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாரோட டாட்டர்னால ரொம்ப பயந்து தான் ஒர்க்கு கேட்பேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது பயப்படாதீங்க, என்னை பார்த்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், சாங் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டாக வர வரைக்கும் பாடுவாங்க. அதாவது அவங்க கூட கொஞ்ச நேரம் தான் நான் பழகியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான நேச்சர். அவங்களுக்கு சத்தமாக கூட பேச மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இதில் பார்க்குறதுக்கு, மனசு தாங்கலை. எக்ஸலன்ட் சிங்கர் அவங்க. அதாவது ஒரு குரல் வந்து இவங்கள மாதிரி இருக்குது அவங்கள மாதிரி இருக்குன்ட்டு சில பேர் சொல்லுவோம், பட் பவதாரணி மேம் பார்த்திங்கன்னா அவங்க குரல் மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒரு ரொம்ப மென்மையான குரல்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் அவார்டு வின்னர், ரொம்ப பாடல்கள் ஹிட் பாடல் பாடியிருக்காங்க. அந்த குரல் இப்போது உலகம் போலாம் ஒழிச்சாலும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்றது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களாலே தாங்க முடியல. அவங்க பெற்றோர் சகோதரர்கள் உறவினர்கள் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல. கடவுள் எல்லாம் அல்ல, இறைவன் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். நான் என் சார்பிலையும் அப்பா சார்பிலையும் அனைத்து இசை குழுவின் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி.